துலாம் சித்திரை 3-4 பாதம். தைரியக்காரகனான செவ்வாய் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த நீங்கள் தைரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் 6 இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு அகலும். தொழில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய வேலை அமையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு யோகமான காலமாக இருக்கும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி வெற்றி பெறும். சந்திராஷ்டமம் June 6-7. அதிர்ஷ்ட நாள் May 15-18-24-27 June 9. பரிகாரம் சமயபுரம் மாரியம்மனை வழிபட நன்மை அதிகரிக்கும். சுவாதி யோகக்காரகன் ராகு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிறக்கும் வைகாசி மாதம் யோகமான மாதமாகும். உங்கள் நட்சத்திரநாதன் 6 இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செயல்கள் யாவும் வெற்றி பெறும். உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல் இருக்கும். தொழில் வியாபாரம் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும். அரசியல்வாதிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரது 7 பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தானத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவர். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி நிறைவேறும். சந்திராஷ்டமம் June 7-8. அதிர்ஷ்ட நாள் May 15-22-24-31 June 4-6. 13 பரிகாரம் வராகியம்மனை வழிபட்டால் வாழ்வு வளமாகும். விசாகம் 1-2-3 பாதம். தனக்காரகனான குரு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இயல்பாக இருக்கும். பிறக்கும் வைகாசி மாதத்தை அதிர்ஷ்ட மாதம் என சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் 8 இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ராகுவின் சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டம் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இக்காலத்தில் பின்வாங்குவர். பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றி பெறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களுக்கு செய்யும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். மாணவர்கள் எண்ணியது நிறைவேறும். சந்திராஷ்டமம் June 8-9. அதிர்ஷ்ட நாள் May 15-21-24-30 June 3-6-12. பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட நன்மை அதிகரிக்கும். விருச்சிகம் விசாகம் 4 பாதம். தைரியக்காரகனான செவ்வாய் ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் துணிச்சலும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் பொற்காலமாக இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7 இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் இது நாள் வரையில் உங்களுக்கிருந்த சங்கடங்கள் இப்போது விலகும். அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும். வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குதல் தொழிலில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை என கனவெல்லாம் நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். 4 இடத்து சனியின் 10 பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலையில் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும். வெளிநாட்டு முயற்சிகள் கூட்டுத்தொழில்கள் யாவும் இப்போது வெற்றியாகும். வருமானம் பல வகையிலும் வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல்நிலை சீராகும்.
குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். சந்திராஷ்டமம் ஜூன் 9, அதிர்ஷ்ட நாள் மே 18, 21, 27, 30, ஜூன் 3, 12. பரிகாரம் ஆலங்குடி குருபகவானை வழிபட நன்மை அதிகரிக்கும். அனுஷம் ஆயுள்காரகனான சனி சகோதரகாரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருக்கும். பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு யோக மாதமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தான கேதுவால் யோகம் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்ற மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திர நாதன் சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவரது 10ஆம் பார்வையால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும். நெருக்கடிகள் விலகும். உடல் நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு உடல் நிலையும் மனநிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கப் பெறுவர். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும். சந்திராஷ்டமம் மே 14, ஜூன் 9, 10, அதிர்ஷ்ட நாள் மே 17, 18, 26, 27, ஜூன் 8. பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டால் குறையனைத்தும் நீங்கும். கேட்டை கல்விக்காரகனான புதன் இரத்தக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வீரத்துடன் விவேகமும் நிறைந்திருக்கும். பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் விலகி விடுதலை கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மை வழங்க பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர். புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்கள் எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவானின் பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால் பொன்னும் பொருளும் சேரும். நெருக்கடிகள் விலகும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதன் மூலம் லாபம் காண முடியும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களின் மேற்கல்வி ஆசை பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் மே 14, 15, ஜூன் 10, 11, அதிர்ஷ்ட நாள் மே 14, 18, 23, 27, ஜூன் 5, 9. பரிகாரம் பெருமாளை வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும். தனுசு மூலம் தனக்காரகனான குரு ஞானமோட்சக்காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக சக்தியும் ஞானமும் நிறைந்திருக்கும். பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் நிலையில் மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் செய்து வரும் தொழிலில் ஆதாயம் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி உத்தியோகத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் என்ற நற்பலன்களை உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மையாகும். மாணவர்கள் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி அடையும். சந்திராஷ்டமம் மே 15, 16, ஜூன் 11, அதிர்ஷ்ட நாள் மே 21, 25, 30, ஜூன் 3, 7, 12. பரிகாரம் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாட்டால் வாழ்வு வளமாகும். பூராடம் ஞானக்காரகனான குரு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும்.
பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வினை காணும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் நட்சத்திர நாதன் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் மாதம் முழுவதும் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் ஆறாமிடத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணவரவு அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய வாகனம் வாங்குவர். அரசியல்வாதிகளின் விருப்பங்கள் நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். எண்ணியது நிறைவேறும். விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். சந்திராஷ்டமம் மே 16-17, ஜூன் 12. அதிர்ஷ்ட நாள் மே 15-21-24-30, ஜூன் 3-6. பரிகாரம் மகாலட்சுமி வழிபாட்டால் வெற்றி உண்டாகும். உத்திராடம் முதலாம் பாதம். ஆற்றல்காரகனான சூரியன் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படும் திறமை இருக்கும். பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் நிலையில் உயர்வை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் 6ஆம் இடத்திலும் சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இதுவரையில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சி யோகத்தை உண்டாக்கும். குருவின் பார்வையால் குடும்ப பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவர். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்பையும் அடைவர். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி விலகும். மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராஷ்டமம் மே 17-18, ஜூன் 13. அதிர்ஷ்ட நாள் மே 19-21-28-30, ஜூன் 1-3-10-12. பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபட முன்னேற்றம் உண்டாகும்.